அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி வந்து எப்போ வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃப்ளூயிடில் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து நடக்குது, டெம்பரேச்சர்னால இந்த ஃப்ளூயிடில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னா, அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பர்ஃபெக்ட் கேஸுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா, பி இன்ட்டு வி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. ஸோ அப்போ பி அப்படின்றது அப்சல்யூட் ப்ரெஷர், எம் அப்படின்றது மாஸ் ஆஃப் கேஸு, வி வந்து வால்யூம் ஆஃப் மாஸ், கேஜி ஆஃப் கேஸ், கிலோகிராம் ஆஃப் கேஸ், ஆர் வந்து கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், டி வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்போ வந்து பார்ப்போம்னு சொன்னோம், இந்த டெம்பரேச்சரில் வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது தான் இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிடோட சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது, எதை சேஞ்ச் ஆகும்போது அது எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை பொறுத்து இந்த ஃப்ளூயிடோட சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோன்னா, ஐசோபாரிக் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா, பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த லாவை இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சார்லிஸ் லா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோன்னா, வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆர் வி பை டி ஈக்குவல் டு ஒன் பை ரோ டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோட ஃபார்முலா. அடுத்து இப்போ இதே அந்த ஃப்ளூயிட் சிஸ்டம் வந்து ஃப்ளூயிட் சிஸ்டத்தில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னால வந்து அஃபெக்ட் ஆச்சு, அந்த சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம எப்படி இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, பாய்லிஸ் லா அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ பிவி ஈக்குவல் டு பி பை ரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் வந்து இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் சிஸ்டம் வந்து அந்த ஃப்ளூயிட் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது, அந்த சேஞ்சஸில் எந்த ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து அந்த ஃப்ளூயிட்குள்ளே வந்து நடக்காமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ளூயிட் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் வந்து நடக்குது, அப்படி சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது அந்த ஃப்ளூயிடில் எந்த ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அந்த ஃப்ளூயிட்குள்ளே நடக்காமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, பி இன்ட்டு வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆர் பி இன்ட்டு வி பவர் காமா ஈக்குவல் டு P divided by ரோ பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதான் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ மூணு ப்ராசஸ்னால் வந்து என்ன, அது எப்படி வந்து இந்த ஃப்ளூயிடில் வந்து சேஞ்சஸ் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து, ப்ரெஷரை பொறுத்து, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பொறுத்து வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ காமா அப்படின்றது என்னென்னா, காமா வந்து என்னென்னு பார்த்தோன்னா, சி சஃபிக்ஸ் பி டிவைட் பை சி சஃபிக்ஸ் பி. அப்போ சிபி அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவி அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். காமா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த கேஸோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து இந்த ஃப்ளூயிடோட நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கொஹிஷனாக வந்து என்ன, அட்ஹெஷனாக வந்து என்ன, சர்ஃபேஸ் டென்ஷனாக வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கொஹிஷன் அப்படின்றது என்னென்னா, மீன்ஸ் த இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் லிக்விட். ஸோ அப்போ கொஹிஷன் அப்படின்றது இந்த சேம் லிக்விடில் இந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கொஹிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது அட்ஹெஷன் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மீன்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் சாலிட் இன் கான்டாக்ட் வித் த லிக்விட். ஸோ அப்போ அட்ஹெஷனுக்கும் கொஹிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. அட்ஹெஷன் கொஹிஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த சேம் லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட அட்ராக்ஷனை நம்ம வந்து கொஹிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அட்ஹெஷனை வந்து என்ன சொல்கிறோன்னா, இதுவும் வந்து அட்ராக்ஷன் தான், அந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் தான். பட் ஆனால் எது ரெண்டுத்துக்குள்ள அட்ராக்ஷன் பார்த்தோன்னா, அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்விடுக்கும் மாலிகுல்ஸ் ஆஃப் சாலிடுக்கும், அந்த ரெண்டு மாலிகுல்ஸுக்கும், லிக்விட் மாலிகுல்ஸ்க்கும் சாலிட் மாலிகுல்ஸ்க்கும் நடுவில் உள்ள அந்த அட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அட்ஹெஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து கொஹிஷனுக்கும் அட்ஹெஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பொதுவாக இந்த ஃப்ளூயிட்ஸில் எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கொஹிஷன்னால தான் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இந்த லிக்விட் ஃப்ளூயிட்ஸில் வந்து நான் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா, நியூட்டன் பர் மீட்டர். ஸோ இதில் மூணு கேசஸ் வந்து இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் ஒன்று பார்த்தோன்னா, இப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட். ஸோ வாட்டர் ட்ராப்லெட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, பி ஈக்குவல் டு ஃபோர் சிக்மா டிவைட் பை டி. அப்போ பி அப்படின்றது ப்ரெஷர் இன்சைட் த ட்ராப்லெட் அபவ் அவுட் சைட் ப்ரெஷர். ஸோ வந்து பி அப்படின்றது ப்ரெஷரு,
டி அப்படின்றது டயாமீட்டர் ஆஃப் ட்ராப்லெட், இது வந்து பபுளுக்கும் வரும் ஜெட்டுக்கும் வந்து வரும். சிக்மா அப்படின்றது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட். ஸோ இதான் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கேஸ் என்னென்னு பார்த்தோன்னா சோப் ஆர் ஹாலோ பபுளுக்கு அதுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா பி ஈக்குவல் டு 8σ/d. நெக்ஸ்ட்டு லிக்விட் ஜெட்டுக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா பி ஈக்குவல் டு 2σ/d. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலாஸ். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா கேப்லாரிட்டினா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கேப்லாரிட்டி அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு ஃபினாமனான் பை விச் எ லிக்விட் ரைசஸ் இன்டூ எ தின் கிளாஸ் டியூப் அபோவ் ஆர் பிலோ இட்ஸ் ஜென்ரல் லெவல். ஸோ அப்போ கேப்லாரிட்டி அப்படின்றது என்னென்னா ஒரு தின்னாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப்பில் லிக்விட் வந்து ஒன்று ரைஸ் ஆகும் இல்லைனா வந்து ஃபால் ஆகும் அதோட லெவல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய லெவல்லேருந்து. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஃபினாமனா தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேப்லாரிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபினாமனான் இந்த கேப்லாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபினாமனான் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் கொஹிஷன் அண்டு அட்ஹஷன் ஆஃப் லிக்விட் பார்ட்டிகல்ஸ். அப்போ அட்ஹஷன்னாலையும் கொஹிஷன்னாலையும் கம்பைன் ஆகி அந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸில் நடக்கக்கூடிய இந்த ஃபினாமனான் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேப்லாரிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போ இந்த கேப்லரி டியூபோட டயமீட்டர் வந்து ஸ்மாலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த கேப்லரி ரைஸ் ஆர் டிப்ரெஷன் கேப்லரி ரைஸ் ஆர் கேப்லரி டிப்ரெஷன் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்போனா இந்த கேப்லரி டியூபோட டயமீட்டர் வந்து ஸ்மாலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்லரி டியூப்பில் லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா கேப்லரி ரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த லிக்விட் டியூப்பில் வந்து கேப்லரி டியூப்பில் வந்து லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கேப்லரி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த கேப்லாரிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா சென்டிமீட்டர் ஆர் எம்எம் ஆஃப் லிக்விடு. ஸோ இதில் ஃபார்முலா அந்த கேப்லாரிட்டியோட ஃபார்முலான்னு பார்த்தோன்னா 4σ cos θ/W(d). அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 வென் பியூர் வாட்டர் இஸ் இன் கான்டாக்ட் வித் கிளீன் கேஸஸ் கிளீன் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து பியூர் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 0 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவாங்க. கிளாஸில் வந்து மெர்க்குரி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 130-150 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த மெர்க்குரியோட தீட்டா வேல்யூ. ஸோ இதான் வந்து இந்த கேப்லாரிட்டியோட ஃபார்முலா. இப்போ இந்த கேப்லாரிட்டி ரைஸ் கேப்லரி ரைஸ்னால் வந்து என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா அதே மாதிரி கேப்லரி ஃபாலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கேப்லரி ரைஸோட ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ஹெச் ஈக்குவல் டு 4σ/ρ(g)d. அப்போ சிக்மா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விடு, தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் பிட்வீன் லிக்விட் அண்ட் கிளாஸ் டியூப்பு, ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் லிக்விட், ஹெச் வந்து ஹைட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்விட் இன் டியூப்பு, டி வந்து டயமீட்டர் ஆஃப் கிளாஸ் டியூப். ஸோ இதான் வந்து இந்த கேப்லரி ரைஸோட ஃபார்முலா. இதை வந்து கேப்லரி ஃபாலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா ஹெச் ஈக்குவல் டு 4σ cos θ/ρ(g)d. ஸோ இது வந்து கேப்லரி ஃபாலோட ஃபார்முலா. ஸோ இதான் வந்து கேப்லாரிட்டினா வந்து என்ன அதுக்குரிய ஃபார்முலாஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்ரெசிபிலிட்டினா வந்து என்ன பல்க் மாடனஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா த ப்ராப்பர்ட்டி பை வெர்ச்சு ஆஃப் விச் ஃப்ளூயிட் அண்டர்கோஸ் எ சேஞ்ச் இன் வால்யூம் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா இந்த ஃப்ளூயிடில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. எதனால் சேஞ்சஸ், வால்யூமில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். எதனாலனா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து அந்த ஃப்ளூயிடில் வந்து நடக்கிறனால அந்த ஃப்ளூயிடில் வால்யூம் சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கம்ப்ரெசிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் ஆஸ் வால்யூம் மாடுலஸ் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அப்போ இந்த ஸோ அந்த கம்ப்ரெசிபிலிட்டியை பார்த்தோன்னா அது வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்ப்ரெசிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்ப்ரெசிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஆஃப் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டி. ஸோ அப்போ எலாசிசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டி கே. ஸோ அந்த எலாசிசிட்டி ஆஃப் ஃப்ளூயிடை எப்படி எந்த டேர்மில் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டி கேல வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரேஷியோ ஆஃப் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அதை எந்த சிம்பிளில் சொல்கிறாங்கன்னா கே அப்படின்ற சிம்பிளில் வந்து சொல்கிறாங்க இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டியை. இந்த கம்ப்ரெசிபிலிட்டி வந்து என்னென்னா இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டி. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி வந்து எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாசிட்டியோட
ரெசிப்ரோக்கல் தான் வந்து இந்த கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ அந்த கேவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி கே ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ அப்போ இந்த பல்க் மாடுலஸ் வந்து எதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சரால் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதோடய ஃபார்முலான்னு பார்த்தோம்னா பல்க் மாடுலஸ் கே ஈக்குவல் டு டிபி இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் டிவைட் பை மைனஸ் டிவி டிவைட் பை வி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ கே ஈக்குவல் டு டிபி டிவைட் பை மைனஸ் டிவி பை வி. கம்ப்ரெசிபிலிட்டிக்கு வந்து என்ன பார்த்தோம், அது வந்து எதோட ரெசிப்ரோக்கல் 1 = 1/k. கம்ப்ரெசிபிலிட்டி வந்து எதோட ரெசிப்ரோக்கல் பார்த்தோன்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ நார்மல் டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும் ஸோ கேவோட வேல்யூ வந்து வாட்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 2.07 × 10⁶ கிலோமீட்டர் பை மீட்டர். கே இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் ஏர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 101.3 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும் பொறுத்து இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த கம்ப்ரெசிபிலிட்டினா வந்து என்ன, பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டினா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது என்னென்னா எந்த டைப் ஆஃப் லிக்விட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் அங்கே என்ன டெண்டன்சி வந்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா எவாப்ரேட் ஆர் வேப்ரைஸ் வந்து நடக்கும். ஸோ எவாப்ரேஷன் ஆர் வேப்ரைசேஷன் ப்ராசஸ் வந்து அந்த லிக்விடில் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த லிக்விடில் வந்து இந்த எவாப்ரேஷன் ஆர் வேப்ரைசேஷன் வந்து நடக்கும் போது அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி எங்கே போகும்னு பார்த்தோன்னா இந்த அட்மாஸ்பியரில் ப்ரொஜெக்ட் ஆகி மேலே வந்து போகும். இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் சர்ஃபேஸில் அந்த அட்மாஸ்பியரில் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த எஜெக்டட் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் வந்திருக்கும். ஸோ அந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து என்ன க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா எக்ஸர்ட் தேர் ஓன் பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர். ஸோ அந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ்னால வந்து என்ன ஆகுதுன்னா அந்த லிக்விட் சர்ஃபேஸில் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்ஷியலாக வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் பி சஃபிக்ஸ் வி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சரை பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ மெர்குரிக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பேரோமீட்டரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஃப்ளூயிடாக எது வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த மெர்குரி வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா பி சஃபிக்ஸ் வி ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை ஏ. அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து வேப்பர் ப்ரெஷர். அடுத்து கேவிடேஷன். கேவிடேஷன் அப்படின்றது என்னென்னா ஸோ எப்படி வந்து இந்த லிக்விட்லேருந்து இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து வேப்ரைஸ் ஆகி மேலே வந்து போகுது அட்மாஸ்பியரில் போகுது, அதனால் நம்மளுக்கு வந்து இந்த சர்ஃபேஸில் லிக்விட் சர்ஃபேஸில் வந்து பார்ஷியலாக வேப்பர் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அதோட பேஸ் பண்ணது தான் வந்து இந்த கேவிடேஷனும். ஸோ கேவிடேஷன் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ஃபினாமனான். ஸோ அது எதனால் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஸோ வேப்பர் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த லிக்விட்லேருந்து வேப்பர் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போ வந்து இந்த வேப்பர் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தோன்னா இந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து இந்த வேப்பர் ப்ரெஷருக்கு கீழே வந்து ஃபால் ஆகிருக்கும் போது அந்த லிக்விடில் வந்து பார்த்தோன்னா வேப்பர் பபுள்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த வேப்பர் பபுள்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஹை ப்ரெஷரில் போய் அது வந்து சடனாக வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது இந்த வேப்பர் பபுள்ஸ் எல்லாமே. எப்போன்னு பார்த்தோன்னா ஹை ப்ரெஷருக்கு வந்து போகும்போது. ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும்போது இந்த ஹை ப்ரெஷரில் இருக்கும் போது இந்த வேப்பர் பபுள்ஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து என்ன க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா வெரி ஹை ப்ரெஷரை இந்த வேப்பர் பபுள்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுனால க்ரியேட் பண்ணி விட்டுறது. ஸோ அப்போ இந்த மாதிரி வெரி ஹை ப்ரெஷரை வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஏதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மெட்டலிக் சர்ஃபேஸ் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஹை ப்ரெஷருக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த வேப்பர் பபுள்ஸ்னால வந்து ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸுக்குள்ளே இந்த ஹை வேப்பர் பபுள் எல்லாம் வந்து ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும்போது அங்கே அந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா பிட்டிங் ஆக்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. பிட்டிங்னா குழி குழியாக வந்து அந்த மெட்டலிக் சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஸோ அதை தான் நம்ம வந்து கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெட்டலிக் சர்ஃபேஸில் இந்த கேவிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேவிட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கேவிட்டேஷன் வந்து எங்கெல்லாம் வந்து பொதுவாக நடக்கும்னு பார்த்தோன்னா டர்பைன் ரன்னர்ஸில், பம்ப் இம்பல்லர்ஸில், ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஸ்பில்வேஸ், ஸ்லூயிஸ் கேட், ஷிப் ப்ரொப்பலர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த கேவிட்டேஷன் ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கேவிட்டேஷன். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த ஃப்ளூயிடோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ இதோட வந்து என்னென்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃப்ளூயிடோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இதோட வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடோட ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த யூனிட்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த யூனிட்டோட ஃபுல்
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நம்ம வந்து எப்போவுமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற யூனிட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து முக்கியம். கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஹைட்ராலிக்ஸ் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம இதோட நெக்ஸ்ட் யூனிட் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.